ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கலாட்டா ட்ரீம் க்ரஷ் மேல் நம்மளோட சுவாமி ப்ரோ வந்து வின் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த அவார்டை நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பிரவீன் பண்ணர்ஜி வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு இன்டர்வியூமே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், நான் ஃபுல் வீடியோ பார்க்கல. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவார்ட் வாங்கின நம்மளோட ஃபேவரைட் சுவாமி ப்ரோக்கு ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. யாரெல்லாம் இருக்க விஷ் பண்ணிக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல விஷ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் பக்கத்து முடிவு ப்ரொமோ பார்த்துலாங்க. தாத்தா எல்லா சொத்தையுமே பார்த்தீங்கன்னா விஜய் பேரில் மாற்றிட்டாங்க. பட் அதில் டூஷனான்னு பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக எதையுமே டிசைட் பண்ண முடியாது, காவேரியோட சேர்ந்தா வந்து டிசைட் பண்ண முடியும். அதில் சைனிங் அத்தாரிட்டி காவேரியுமே இருப்பாங்க போல. ஸோ இன்னைக்கு எபிசோடில் தாத்தா பேர் ரெண்டு பேரும் வந்து சொத்தை பற்றி பேசும்போது நமக்கு டவுட் இருந்துச்சு, கண்டிப்பாக தாத்தா ஏதாச்சும் பண்ணுவார் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு அக்ரிமெண்ட் 1 இயர் இருக்குல்லையா, 1 இயர் டைம் கேட்பாங்க. ஸோ தாத்தா வந்து யோசிக்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் மேபி இந்த பிளானுமே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 இயருக்கு அப்புறம் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொத்தில் சைனிங் அத்தாரிட்டி காவேரியும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்துதானப்பா நண்பா நம்பின்னு பேசிகிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே அகைன் இன்றைக்கி ஒரு ஃபைட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பெற்றுக்க பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களே, ஸோ அதை வச்சு தான் மேலே ஆர்குமெண்ட்டுமே போகும். ஸ்ரீ கலாய்க்கிறதுக்காக காவேரி வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது வந்து விளையாட்டு விபரீதமாகிடும். ஸோ கங்கா ஒரு கொஞ்சம் ஓவராக போன மாதிரி தான் நமக்குமே ஃபீல் ஆச்சு. பட் அதை வந்து பாட்டி ரொம்பவே அழகாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். குமரனுக்கு ஒன்றுமே தெரியாத பையனாக இருந்தாலும் பட் அவனும் ஒரு மனுஷன் தான், எவ்வளோ தான் அவங்களும் தாங்குவாங்க. ஸோ எவ்வளோ அவங்க கொட்டை குனிஞ்சிட்டே இருந்தால் அவங்க கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பாட்டுமே எடுத்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.